வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை ஸ்கைப் வழியாக ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமையில ஒரு நேர்காணல் எடுத்து வருகிறோம். இன்றைக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய சிறப்பு விருந்து பத்திரிகையாளர் எழுத்தாளர் மலர் பெரிய திரு ஆழி செந்தில்நாதன். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? ஏன்னா இந்த இக்கட்டான நேரத்துல வந்து முக்கியமான நேர்காணல்களை வந்து இந்த ஸ்கைப் வழியாக அந்த வகையில நீங்களும் அவசியத்தை உடனே எங்களோட எடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி. சார், முதல் விஷயம், இன்றைக்கு வந்து உலக நாடுகள் பல இடங்களுக்கு நீங்க வந்து பயணம் பண்ணவர், எழுத்து சார்ந்து மொழி சார்ந்து உங்களுடைய பயணங்களை மேற்கொண்டவர். அதன் அடிப்படையில் நான் கேட்க வேண்டிய முதல் கேள்வியே, உலக நாடுகளுடைய செயல்பாடுகளை ஒப்பிடும் போது இந்திய அரசினுடைய இந்திய நாட்டினுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது கொரோனா எதிர்கொள்வது? உலக நாடுகளுடைய செயல்பாடுகளை இந்தியாவின் செயல்பாடுகளோடு ஒப்பிடுறதுன்றதை விட வேற விதமா கொஞ்சம் பார்க்கலாம். உலகத்துல எந்தெந்த நாடுகள் சிறப்பாக செயல்பட்டுருக்குறாங்க, எந்தெந்த நாடுகள் சிறப்பாக செயல்படலை, அதில் இந்தியா எந்த அணியில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் இந்த கேள்வி முழுமையடையும் நான் பார்க்குறேன். ஓகே, எனக்கு என்ன தோணுதுன்னா, சீனாவில் தொடங்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் கொரோனா பாதிப்பு இருக்கு. தென்கிழக்கு ஆசிய நாடுகள், தெற்காசிய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க கண்டம், ஆப்பிரிக்கான்னு எனக்கு தெரிஞ்ச அண்டார்டிகாவில் பெங்குவின்கள் தவிர எல்லாரும் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும். இதில் எந்த நாடுகள் ஓரளவுக்கு இதை ஓரளவுக்கு கட்டுப்படுத்திருக்கிறாங்க, இல்லை சிறப்பாக இதை நிர்வகிக்கிறாங்க, எந்த நாடுகளால் முடியல அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படையாக நம்ம வந்து இதுக்கு ஒன்றும் கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் இது ஒரு சுற்றி வளர்ச்சிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா, எந்த நாடுகளில் பொது சுகாதாரம் சிறப்பாக நிர்வகிக்கப்பட்டு வந்திருக்கிறதோ அந்த நாடுகளில் இதை ஓரளவுக்கு சிறப்பாக நிர்வகிச்சிருக்காங்க. எந்த நாடுகளில் இல்லை ஒரு நாட்டில் ஒரு பகுதியில் கூட பொது சுகாதாரம் சரியாக நிர்வகிக்கப்படலையோ அந்த இடங்களில் மிக மோசமான பரவல் அல்லது மிக மோசமான தாக்கம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அது ஒரு நாடுன்னு இல்லை ஒரு நாட்டு கொள்வே கூட அந்த வித்தியாசம் வந்து வரலாம். சீனாவில் இது வந்து இந்த நோய் தொற்று உருவான சமயத்தில் அவர்கள் ஆரம்பத்தில் வந்து மிகச்சரியாக இதற்கு எதிர்கொண்டாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களும் கொஞ்சம் தவறுகள் செய்தாங்க. ஆனாலும் கூட ரொம்ப குறுகிய பருவத்து காலத்தில் அவங்க மிக வேகமாக செயல்பட்டு இதை வந்து அந்த வூஹான் மற்றும் அது இருந்த அந்த மாகாணத்தில் வந்து கிட்டத்தட்ட இதை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஜெயிச்சிருக்காங்க. அது பக்கத்தில் வந்து தென்கொரியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லையும் கூட உடனடியாக விழித்து கொண்டு, வியட்நாம் குறிப்பாக, வியட்நாம் போன்ற நாடுகள் உடனடியாக விழித்து கொண்டு ரெண்டு வேலைகளை செய்தாங்க. ஒன்று, இந்த நோய் தொற்று உள்ளவங்க பெரிய அளவுக்கு வந்து எல்லா இடங்களுக்கும் போகாமல் இருக்கிறது தடுத்தாங்க. ரெண்டாவது, வந்த இடங்கள்னு சந்தேகப்படுற இடங்களில் முழுமையான ஒரு சர்வைலன்ஸ், அதாவது முழுமையான கண்காணிப்பு, மருத்துவ கண்காணிப்பு, போலீஸ் கண்காணிப்பு இல்லை, மருத்துவ கண்காணிப்பு மூலமாக உடனடியாக பாதிக்கப்பட்டவங்களை, சந்தேகம் இருக்கிறவங்களை வந்து தனிமைப்படுத்தி இதை வந்து குறைச்சாங்க. இன்னும் சொல்ல போனால், இந்த நாடுகளில் நான் சொன்ன கொரியா, தென்கொரியா, சிங்கப்பூர், வியட்நாம் போன்ற நாடுகளில் பெரிய அளவுக்கு லாக்டவுன் கூட கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருந்தது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மிக வளர்ந்த நாடுகள் என்று சொல்லக்கூடிய ஐரோப்பாவில் பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின், பிரிட்டன், அதன் பிறகு இப்போ அமெரிக்கா, இந்த நாடுகளில் இதை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதில் அவங்க கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, அது வந்த பிறகும் கூட விரைவாக செயல்பட்டு அதை தடுத்து நிறுத்தினாங்களா, அதனுடைய பரவலை வந்து குறைச்சாங்களான்னு பார்த்தா அது இல்லை. என்ன காரணம் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, நான் இந்தியா மூணாவதாக வரேன், இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில என்ன வித்தியாசம், அதே போல் ஐரோப்பாவோட ஜெர்மன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு இதில் வெற்றி பெற்றுருக்காங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வேகமாக செயல்பட்ட நாடுகளில் அப்படி செயல்படுறதுக்கான கட்டமைப்பு ஏற்கனவே இருந்தது. அதாவது சுகாதாரம் என்பது அரசு அல்லது பொது கட்டுப்பாட்டில் இருந்ததுனால உடனடியாக செயல்பட்டு எல்லா இடங்கள்லையும் இந்த நோய் செக் வைக்க முடிஞ்சது. இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் பிரிட்டன்லேயோ, ஸ்பெயின்லேயோ, இத்தாலியிலையோ, அமெரிக்காவிலையோ என்ன பிரச்சனைன்னா, ரொம்ப காலமாகவே அவங்க சுகாதாரத்துறையை முழுக்க முழுக்க தனியார் மயமாக்கி இருந்ததுனால என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அரசு வந்து கையாள முடியும்னு பார்த்தா எதுவுமே இல்லை. இன்னைக்கு வரையில் அமெரிக்காவில் தான் பிரச்சனை, உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. அதாவது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து அங்கே வந்து சுகாதாரத்துறை இல்லை, அது ஏற்கனவே நீங்கள் சந்தையின் கட்டுப்பாடு கொடுத்துட்டீங்க. ஆக வந்து ப்ரைவேட் வந்து எவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோதான் பண்ண முடியும். ப்ரைவேட் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்ல மாட்டேன், ப்ரைவேட் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே பண்ண முடியாது, பணம் இல்லாமல் பண்ண முடியாது, பணம் உள்ளவங்களை தவிர வேறு யாருக்கும் பண்ண முடியாது.
இதுதாங்க அடிப்படையில கொரோனா வந்து இன்னைக்கு வந்து அம்பலப்படுத்தியிருக்கிற ஒரு உண்மை. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பொருளாதாரர்களும் சுகாதாரத்துறையினரும் சொல்ற விஷயம் என்னன்னா, இது வெறும் நோய் பிரச்சனை கிடையாது, இது நம்ம சமூகங்கள் எந்த லட்சணத்துல இருக்குதுங்கிறத வெளிப்படுத்திய ஒரு நிகழ்வுன்னு பாக்குறாங்க. அதுதான் வந்து ரொம்ப வளர்ந்த நாடு, ரொம்ப பொருளாதாரத்துல முன்னேறிய நாடு, வந்து பெர் கேபிட்டா இன்கம் அதிகம் உள்ள நாடு எல்லாம் சொல்லப்பட்ட அந்த பிரிட்டன்லயோ அமெரிக்காவிலயோ இத்தாலியிலயோ ஸ்பெயின்லயோ ஒன்றும் பண்ண முடியல. மிக பெரிய அளவுக்கு வந்து இறந்து போனாங்க. ஏன்னா இந்த ஒரு நோய்க்கு வந்து உங்களுக்கு தடுப்பூசியும் கிடையாது, இந்த நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஆக கண் முன்னாடி இறப்பதை இறப்பவர்களை பார்க்கறதை தவிர வேற எதுவும் உங்களால பண்ண முடியல. செத்து போறவங்கள வரிசை ஒன்னா உங்களால மாத்த முடியுமே ஒழிய, வயதானவர்களுக்கு நோய் தொற்று வந்தா அவர்கள் இறக்கும் வரை அமைதியா இருந்துட்டு இருந்த பிறகு அந்த சடலத்தை வந்து யாருக்கும் தெரியாம கொண்டு போய் எரிக்கக்கூடிய வேலையைதான் இத்தாலியிலயும் ஸ்பெயின்லயும் பண்ணாங்கன்ற அந்த கொடூரமான செய்தியை வந்து நாம பார்த்தோம். சரி, அடிப்படையில இந்த பிரச்சனை இப்படிதான். இப்ப இந்தியாவுக்கு வருவோம், இதை முடிச்சிடுறேன். இந்தியாவில வந்தீங்கன்னா இந்தியாவில என்ன நிலைமை, இங்க ஏற்கனவே பொது சுகாதாரத்துறை ஓரளவுக்கு பலமாக இருந்த கேரளா தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல பல குற்றச்சாட்டுகளுக்கு அப்பாற்பட்டு இதை நாம் ஓரளவு கட்டுப்படுத்த முயற்சி செய்திருக்கிறோம், சில பலன் கிடைச்சிருக்கிறது. ஆனா மந்தியாவினுடைய மற்ற பகுதிகளில் அந்த மாதிரியான பலன் இல்லை. இன்னும் சரியா சொல்ல போனா கேரளா தமிழ்நாடு அரசுகள் வந்து எடுத்த நிலைப்பாடுகள் அல்லது வந்து அவங்க முன்வைத்த பல விஷயங்கள்ல இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நேர்மை கூட இந்தியாவின் பிரதமர் வந்து நாலு முறை தொலைக்காட்சியில வந்து பேசினதுல வந்து இல்லை. இன்னும் வடக்க பொறுத்தவரையில மகாராஷ்டிராவில் பெரிய அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அந்த ஒரு மாநிலம். இப்போ நீங்க சரியா பாத்தீங்கன்னா வெளிநாடுகளோட அதிக வந்து விமான போக்குவரத்து உள்ள மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, பெங்களூரு, இந்த குஜராத் இந்த மாநிலங்கள்ல தான் அதிக பாதிக்கும். ஏன்னா அங்கதான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், மற்ற இடங்கள்ல குறைவா இருக்கு, அதாவது வெளிநாட்டு போக்குவரத்து குறைவா இருக்கு. ஆனா அந்த இடத்துல கூட பாதிப்பு அதிகமா வருது. ஏன்னா இதை வந்து நிறுத்துறதுக்கான எந்த விதமான உள்கட்டமைப்பும் உங்களுக்கு கிடையாது. சோ அடிப்படையில இந்த பிரச்சனையை நான் எப்படி பாக்குறேன்னா, இந்தியாங்கிறது வந்து சில இடங்கள்ல ஒப்பீட்டளவில் ஓரளவுக்கு சிறப்பாகவும் வேறு சில இடங்கள்ல முழுக்க மோசமானதாகவும் நடந்திருக்கு. இந்த சுகாதாரங்கிறது இந்தியாவில மாநிலங்களின் கையில் இருக்கக்கூடிய அதிகாரங்கிறதுனால எங்க மாநில அரசுகள் ஓரளவுக்கு நல்லா செயல்படுறாங்களோ அங்கே ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. தமிழ்நாடு அரசு முழுமையாக சரியா செயல்படலை, அதனால இங்க முழுமையாக சரியான கட்டுப்பாடு இல்லை. ஆக ஒரு அரசினுடைய சுகாதார கொள்கை எப்படியோ அப்படித்தான் எதிர்வினை இருக்கும் என்பதை உலகம் முழுக்க பார்க்கலாம். ஜெர்மன்ல வந்து இந்த பிரச்சனை வந்த உடனே ஒவ்வொரு மாநிலங்கள் இருக்கிற ஒரு 17 மாநிலங்கள் இருக்கு, அந்த ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய மாநிலத்தின் சூழலுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுத்ததுனாலதான் அதை கட்டுப்படுத்த முடிஞ்சதுன்னு இன்னைக்கு கார்டியன் போன்ற பத்திரிகைகள்ல வந்த செய்திகளை வந்து நாம பார்க்கிறோம். வியட்நாம் அது வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட மிக மிக பின்தங்கியிருந்த ஒரு நாடு, ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வந்து கொரோனாவை வந்து கட்டுப்படுத்திருக்கிறாங்க. அவங்க எப்படி கட்டுப்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் மத்தியில விழிப்புணர்வு கொண்டு வந்து அரசும் மக்களும் இணைந்து செயல்பட்ட தவிர வேற எதுவுமே கிடையாது. வேற எந்த மேஜிக்கும் அவங்க பண்ணல, அங்க வேற எந்த பெரிய பெரிய உபகரணங்களை கூட கொண்டு போல அதை செஞ்சாங்க. சோ இது அடிப்படையில நிர்வாக பிரச்சனை. என்னன்னு சொல்ல போனா அடிப்படையில இது ஒரு அரசியல் பிரச்சனையா தான் நான் பாக்குறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க சுகாதாரம் அப்படிங்கிறது அரசு கையில இருந்தா மட்டும்தான் இது சரிவர செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயத்தை நீங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கீங்க, தன்னாட்சி உரிமை, மாநில உரிமை அப்படிங்கிறது. ஏற்கனவே தமிழகம் வந்து ஒரு சில விஷயங்களை வாங்கறதுக்கு முயற்சி பண்ணி இல்ல எங்க கிட்ட சொல்லுங்க நாங்க உங்களுக்கு வாங்கி பகிர்ந்து கொடுக்குறோம் அப்படின்னு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதிகமான மாநில உரிமைகள், அதாவது இருக்கிற உரிமைகளே தலையிடுறதுனால இது மாதிரி சிக்கல்கள் அதிகமா வருதுன்னு நினைக்கிறீங்களோ? அதாவது இன்னைக்கு என்ன ஒரு சோகமான அதே சமயத்துல கொஞ்சம் கூட பொறுத்துக்க முடியாத ஒரு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே மாநிலங்களிடம் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பிடுங்கிற பழக்கம் உள்ள மத்திய அரசு இந்த நேரத்திலையும் கூடுதலாக அதை செய்யுது அப்படிங்கிறது தான். இன்னைக்கு தமிழ்நாடு சந்திக்கக்கூடிய சவால் கொரோனா விஷயத்துல என்ன, முதலாவது இவர்களுக்கு ஜிஎஸ்டி நிலுவை முழுமையாக வந்து சேர்ல. பேரிடர் நிவாரணத்துல தமிழ்நாடு தன்னுடைய பிரச்சனைகள் அடிப்படையில எவ்வளவு கேட்டாங்களோ அதுக்கேற்ப தரப்படலை. இது ரெண்டுமே இன்னைக்கு வர பிரச்சனை கிடையாது. நல்லா கவனிங்க, தமிழ்நாடு கடந்த 4-5 வருஷத்துல வெவ்வேறு விதமான பேரிடர்களை வந்து சந்திச்சிருக்கு. வெள்ளம், புயல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கஜா, ஊக்கி, அதுக்கு முன்னாடி சென்னை வெள்ளம் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்க. ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடு அரசு எவ்வளவு கேட்கிறதோ அதில் ஒரு சிறு பகுதியை மட்டுமே தருவது மத்திய அரசு வழக்கமா இருக்கு. அப்புறம் இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல எல்லா மாநிலங்களுக்கும் இந்த ஜிஎஸ்டி வரி பாக்கி வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு மோசமான ஒரு பிரச்சனையா வருது. இந்த ஜிஎஸ்டி வந்த போதே மாநிலங்கள் வரி விதிக்கும் முறையை வந்து மத்திய அரசு கையில் பிடுங்கி மாநிலத்தினுடைய வரி இறையாண்மையை பிடுங்கிய போதே இதை நாங்கள்லாம் எச்சரித்தோம்.
ஒரு அவசர உதவிக்கு ஒரு அவசர தேவைக்கு மாநில அரசு தன்னுடைய மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அன்னைக்கு அவங்க கிட்ட பணம் இருக்காது. அப்ப போயிட்டு வந்து டெல்லி கிட்ட கெஞ்சணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்திருக்கு அப்படிங்கறத வந்துடும் அப்படின்னு நாங்க ஏற்கனவே நாங்க வந்து எச்சரிச்சுட்டு வந்தோம். இது ரெண்டும் நீங்க நடந்திருக்குதா இல்லையா? மூணாவது, தமிழ்நாடு அரசு இந்த அரசு வந்து இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுங்கிறது மாநில உரிமைகளை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாத ஒரு அடிமை அரசு நாங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த அரசு கூட ஏற்கனவே இங்க இருக்கிற கட்டமைப்பின் காரணமாக சில வேலைகளை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கு. அப்படி ஒரு நிர்பந்தம் எடுத்து இந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் போன்றவற்றை வந்து வாங்கலாம்னு தனிப்பட்ட முறையில முடிவு பண்ண போது, தன்னுடைய பணத்துல வாங்கலாம்னு முடிவு பண்ணும் போது ஒரு புதிய பிரச்சனையை கொண்டு வராங்க. வெளிப்படையா என்ன நடந்ததுன்னு இதுவரை நமக்கு தெரியலனாலும் தமிழக அரசு எடுத்த முடிவு, தமிழக அரசு எடுத்த செயல்பாடு முறியடிக்கப்பட்டு விட்டது. மத்திய அரசு அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்பது ரொம்ப தெளிவா தெரியுது. உள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது. மாநில அரசு உரிமை இழுக்காள், நம்ம வெளியில இருந்து நம்ம எல்லாம் வாங்க முடியுமா? மாநில அரசே இன்னொரு நாட்டோட தொடர்பு கொள்ள பண்ண முடியும். எங்க ஒரு சாதாரண கம்பெனியே தொடர்பு கொண்டு வாங்க முடியுங்க? மாநில அரசு என்னங்க, இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சட்டங்களுக்கு உட்பட்டு நீங்க கூட பொருளை வாங்கலாம், நான் கூட வாங்கலாம். இதுக்கு என்ன மாநில அரசு வேண்டி கிடக்கு? ஒரு மாநில அரசு, ஒரு அரசுங்கிறது ஒரு நிர்வாகம் தான். அந்த நிர்வாகத்துக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதுல பணம் இருக்கு. அந்த பணத்துல உங்களுக்கு எத்தனை முறை நீங்க செய்தியில படிச்சிருப்பீங்க, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்களோட இது ஆந்திர அரசு ஒப்பந்தம் போட்டாங்க, மகாராஷ்டிர அரசு ஒப்பந்தம் போட்டாங்க, தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம் போட்டாங்கன்னு. இது அரசு தானே, இது இறையாண்மை இருக்குதா இல்லையா? இந்திய அரசியல் சாசனத்தின்படி இருக்கு, இவங்க கையெழுத்து போட முடியும். இந்தியாவின் ஒட்டுமொத்த நலனுக்கு எதிராக தான் போக முடியாது. தமிழ்நாடு அரசு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி கம்பெனி கிட்ட தன்னுடைய போலீஸுக்கு துப்பாக்கி ஒன்றா வாங்க முடியாம போலாம். ஆனா தன்னுடைய தேவைக்கு எந்த ஒரு நிறுவனம் ஒரு மருத்துவமனையை வாங்குறோம், அப்புறம் அரசுக்கு எப்படி உரிமை இல்லாமல் போகும்? இந்த எல்லா ஏற்றுமதி இறக்குமதியும் இந்திய அரசாங்கத்தினுடைய வர்த்தக உடன்படிக்கை வர்த்தக சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, மாநில அரசுக்கு என்ன உரிமைகள் இருக்கு அப்படிங்கறத புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு நம்ம சூழல் வந்து உருவாகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆக மாநில அரசு வந்து அந்த முடிவை எடுக்கும் போது அதை வந்து உடனடியாக அதை தட்டி பறித்து இந்த நிமிடம் வரையில அந்த ரேபிட் டெஸ்ட் கிட்ஸ் வந்து வரல அப்படிங்கறத நீங்க வந்து நீங்க பாக்கணும். இந்த நிமிஷம் வரையில இரண்டாவது லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, வரலங்கிறத நீங்க பாக்கணும். அப்போ மத்திய அரசு என்ன செய்யுது? அதாவது வந்து ஒரு முறை அறிஞர் அண்ணா கிட்ட வந்து கேட்டாங்க ஒரு கேள்வி, நீங்க பெடரலிசம் அட்டானமி எல்லாம் சொல்றீங்களே, அது என்னன்னு கொஞ்சம் விளக்குங்க, எளிமையா சொல்லுங்க என்ன. அவர் ரொம்ப எளிமையா ஒரு வார்த்தை சொன்னாரு, மக்களை காப்பது மாநிலத்தின் கடமை, மண்ணை காப்பது மத்திய அரசின் கடமைன்னு சொன்னார். அதாவது மக்களை காப்பதுன்னா சுகாதாரம், கல்வி, விவசாயம், நிலம், பொது உள்கட்டமைப்பு, இது எல்லாம் மாநில அரசின் கடமை, மாநில அரசின் அதிகாரம். மண்ணை காப்பதுன்னு சொன்னா இராணுவம், வெளியுறவோ, இதை போல உலக விவகாரங்கள்ல இந்தியாவினுடைய இடத்தை காப்பாத்துறது மத்திய அரசோட வேலை. இதுதான்ப்பா ஃபெடரலிசத்துக்கும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உள்ள வித்தியாசம், ஃபெடரலிசம் அட்டானமினா இதுதான் அப்படின்னு சொன்னாரு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சுகாதார பிரச்சனையை மிக ஈஸியா வந்து யாரால நிர்வாகம் பண்ண முடியும்? டெல்லியிலிருந்து வந்தா பண்ண முடியும். எந்த இடத்துலயாவது டெல்லிக்கு மத்திய அரசின் ஊழியர்களை வந்து களத்துல இறங்கி இருக்கிறாங்களா? இப்போ களத்துல இருக்கிறவங்க எல்லாம் யாரு? தமிழ்நாட்டு போலீஸு, தமிழ்நாட்டு பிடிஓ, தமிழ்நாட்டு கலெக்டர், தமிழ்நாட்டு சப் ரெஜிஸ்டாரு, எல்லா அதிகாரிகளும் களத்துல இருக்க, கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாம் யாரு? ஆந்திராவில் பண்றவங்க யாரு? உத்தரப்பிரதேசல பண்றவங்க யாரு? அந்தந்த மாநிலத்தின் அதிகாரிகளுக்கு தான் அங்க இருக்கக்கூடிய மாவட்டம், வட்டம், பிளாக், ஊரு எல்லாம் தெரியும். எங்க என்ன செய்யணும், அல்லது வந்து பொருள்கள் எங்கிருந்து வாங்கணும், விவசாயத்தை எப்படி நெறிமுறைப்படுத்தணும், போக்குவரத்தை எப்படி நெறிமுறைப்படுத்தணும், அவங்களுக்கு தான் தெரியும். அப்படி இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து அதிகாரத்தை பிடிக்கிட்டு நீங்க மேல இருந்து அனௌன்ஸ் பண்றீங்க, 4 மணி நேரத்துல லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றீங்க. அதாவது இந்த போடிக்கு ஓட்டுப்பட்ட அந்த வட இந்திய மக்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் இந்தியாவில பல நகரங்கள்ல வந்து மைக்ரன்ட் லேபரர்ஸா இருக்கிறாங்க. இப்படி ஒரு நீங்க 4 மணி நேரத்துல ஒரு லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றீங்கன்னா அவங்க என்ன ஆவாங்கன்னு இன்னைக்கு வரையில வந்து யோசிக்கல. ரெண்டாவது முறை எக்ஸ்டெண்ட் பண்ணும் போதும் இங்க யோசிக்கல. அதனாலதான் நேற்று வந்து பாம்பேலயோ அதுக்கு முன்னால் சூரத்திலயோ வந்து 2000-3000 தொழிலாளர்கள் வந்து போராடினாங்க. இவ்வளவு நாள் ஆன பிறகும் கூட அந்த மைக்ரன்ட் லேபர்ஸுக்கு வந்து எப்படி வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் நீங்க யோசிக்கல. அந்த பாதுகாப்பையும் மாநில அரசு தான் கொடுக்குது இன்னைக்கு. ஆக இந்த மத்திய அரசுங்கிறது வந்து மக்களோடு எந்தவித தொடர்பும் இல்லாத ஒரு அரசாக இருக்கு. நான் ஜன்தன் அக்கௌண்ட்ல பணம் போடுவேன், இதை செய்வேன், அதை செய்வேன்னு சொல்றது எல்லாம் வந்து பச்சை ஏமாத்துங்க. விஷயம் என்னன்னா, இந்த அரசுக்கு கொஞ்சமாவது புத்தின்னு ஒண்ணு இருந்தா, நியாயம் ஒண்ணு இருந்தா, மாநில அரசுகளோட கலந்து ஆலோசிச்சு அந்த ஒவ்வொரு மாநில அரசுக்கும் கொடுக்க வேண்டிய நிதி உதவியையும் மற்ற வசதிகளையும் செய்து அவங்க எஃபெக்டிவா ஃபீல்டுல வேலை செய்யறதுக்கு உதவி செய்யறதுதான் உங்க வேலை. நீங்க அதை செய்யணும். அல்லது முக்கியமான இந்தியாவுடைய எல்லா மாநிலங்களையும் இணைக்கக்கூடிய வசதிகள்ல எதெல்லாம் இப்ப தேவையோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும். உதாரணமா ட்ரெயின்,
இந்த நேரத்துல வந்து அந்த பாம்பேலயோ அல்லது டெல்லியிலயோ மாட்டிட்டு இருக்கக்கூடிய மைக்ரன்ட் லேபர் வந்து பீகாருக்கோ மத்திய பிரதேசத்துக்கோ போனோம்னா நீங்க அதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெயினை எல்லாரும் போய் குவிக்காம ஒரு ஒவ்வொரு சீட்ல ஒருத்தருக்கு மேல உட்கார விடாத மாதிரி வந்து ஏற்பாடு செய்து அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து கொண்டு போய் அவங்க ஊர்ல விட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 மாசம் வந்து அவங்க உயிரோட வாங்கி இருப்பான். நீங்க அதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இந்த அரசு இந்த நேரத்தை பயன்படுத்தி மாநிலங்களை வஞ்சிக்கிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒடுக்க சமூகத்தினுடைய ரொம்ப பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களை வந்து ஒடுக்குகிறது. வேற என்ன இவங்க செஞ்சாங்க, நிர்மலா சீதாராமன் வந்து முதல்ல அறிவிச்சது எல்லாமே நிறுவனங்களுக்கான சலுகை மட்டும்தான். அது வேணும், நான் வேணாம் நான் சொல்லல. நீங்க வரிச்சொலுகையோ அல்லது வந்து இதை அப்புறம் கட்டலாம் இதை அப்புறம் கட்டலாம் ஒதுக்கி வைக்கிறதுலாம் முக்கியமா வேணும் நான் மறுக்கல. அதை மட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டு அவங்க பாருங்களா பாருங்க நிதியமைச்சர் தொடர்ந்து செயல்பட்டிருக்கணும். முதல் நாள் வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்க ஆலையே காணும். உள்துறை அமைச்சரும் ஒருத்தர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. நாட்டை கெடுக்கிறதுக்குன்னே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாரு. இந்த கொரோனா வந்த நாள்ல இருந்து அமித்ஷாங்கிறவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. இது மிகப்பெரிய உள்துறை பிரச்சனை இல்லையா? இது எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையோட தொடர்புடையது. இது சுகாதார பிரச்சனை தான்னாலும் கூட இது நிதி பிரச்சனையாகவும் இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாகவும் இருக்கு, இது வந்து உங்களுக்கு எல்லா பொருளாதார பிரச்சனையாகவும் இருக்கு. எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றதுக்கு வந்து நேரம் வந்து ஒரு வார் ஃபூட்டிகள் இல்லை இந்த அரசாங்கம் இயங்கி இருக்கணும். எதுவுமே செய்யலைங்க. ஒவ்வொரு முறையும் வராரு. கடைசியா வந்து பிரதமர் என்ன சொன்னாரு, உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை பத்திரமா பாத்துக்கோங்க, வீட்டுல இருக்கக்கூடிய துணியை எடுத்து மூக்குல கட்டிக்குங்க, என்ன கை தட்டுங்க, விளக்கேத்துங்க. இதை போல வெறும் சாதாரணமான வாட்ஸ்அப் செய்தியை வந்து அவர் ஒரு நாட்டின் பிரதமராக வந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இன்றைய பிரச்சனைக்கு வந்து 5 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும். அந்த 5 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் கட்டாயமாக வந்து தயார் செய்து உங்களுக்கு கொடுப்போம். இங்கே இருக்கிற எல்லாரும் வந்து யாருமே ஜூன் மாதம் வந்து ஸ்கூல் பிரச்சனை வராது, யாருமே வந்து மே மாதத்தில் வெயில் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வராது, வேறு நோய்கள் உள்ளவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் போய் மருத்துவம் பார்க்கறதுக்கான எல்லா வசதியும் பண்ணியிருக்கிறோம். இப்படி இப்படி வரிசையாக ஆக்டிவான மெஷர்ஸ் என்னவோ, எது வந்து மக்களுக்கு நிம்மதியை கொடுக்குமோ, எது மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குமோ, அதை எதையுமே இவர் செய்யலைங்க. இப்படி ஒரு பிரதமரை நீங்க உலகத்துல எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஆக இந்த மத்திய அரசுங்கிறது மக்களோட பிரச்சனையோட சம்பந்தப்பட்டது இல்லைன்னு நான் சொல்றேன். டெல்லியில உட்கார்ந்துட்டு இந்தியாவை ஆள முடியாது. இந்தியாங்கிறது ஒரு ஃபெடரல், இந்தியாங்கிறது கோயலிஷன், இந்தியாங்கிறது ஒரு கலெக்டிவ். இதை கூட்டாக தான் நிர்வகிக்க முடியும். இதை ஒற்றையாட்சி மூலமா நிர்வகிக்க முடியும்னு இந்த அரசாங்கம் நினைச்சா அது எவ்வளவு பெரிய தோல்வியில் முடியும் என்பதை நாங்க வந்து வெறும் தியரிலாம் சொல்லல, ஐடியாலஜிலாம் சொல்லல. இந்த கொரோனா நிகழ்ச்சி வழி காட்டுதா இல்லையா? இந்த நிகழ்ச்சியா எடுத்துக்காட்டு. இந்த கொரோனாவை இந்தியா எப்படி வந்து எதிர்கொள்வதுங்கிற இந்த ஒட்டுமொத்த கேலி கூத்து ஏன் வந்து இந்தியாவில் ஒற்றையாட்சி ஒர்க் அவுட் ஆகாது, ஏன் ஃபெடரலிசம் தான் ஒர்க் அவுட் ஆகுங்கிறது இதை விட கண்கூடான உதாரணம் தேவையில்லை உங்களுக்கு. நிச்சயமா இது ஏன் தேவை சொல்லியிருக்கீங்க. உங்க பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நான் வந்து கேட்கிறேன். அதாவது வெளிமாநில தொழிலாளர்கள் நிலை அப்படிங்கிறது, ஏன்னா இது வரைக்கும் பல பேர் அதை பத்தி பேசுறாங்களா இல்லன்னு தெரியல. இந்த வெளிமாநில தொழிலாளர்கள் நிலையை வந்து அந்தந்த மாநில அரசுகளே சிறப்பாக கையாண்டா. அப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நேற்று கூட வந்து கேரளாவில் ஒரு 48 தமிழ் குடும்பங்கள்ட்ட வாடகை வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பினராயி விஜயன் அவர்கள் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. இப்படி அந்தந்த மாநிலங்களே கையில் எடுக்கலாம் இல்லையா? மத்திய அரசுமே இதுல இருந்து அதிகமா செயல்படணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இப்பத்தைக்கு மாநிலங்கள் தான் கையில் எடுத்திருக்கு. இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து கேரளாவில் ஆரம்பத்துல இருந்தே வந்து இதுல கையில் எடுத்துக்கிறாங்க. சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருக்கிறது உண்மை, ஆனாலும் மாநில அரசு வந்து இந்த நேரத்துல கைவிடல. தமிழகத்திலயும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ தமிழகத்திலயும் நான் சொல்றேன், தமிழகத்திலயும் வந்து எங்களுக்கு நேரடியா வந்த ஒரு தகவல், 2-3 தகவல் வந்தது. எங்களுடைய வங்காள நண்பர்களும் ஒரிசாவிற்கு நண்பர்களும் வந்து குறிப்பிட்ட இடங்கள்ல வந்து அவங்க மாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து கைவிடப்பட்டிருக்காங்க, இல்ல அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்ன போது நாங்க முயற்சி எடுத்த போது அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அல்லது கலெக்டரேட் வந்து அது முயற்சி எடுத்து அதை செஞ்சாங்க. அதாவது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் பொதுவா இருக்குதே ஒழிய, இந்த மாநிலங்கள் வெளிமாநிலங்கள்ல வந்த தொழிலாளர்களை பொறுத்த வரையில அவங்க இந்த நேரத்துல அவங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போகக்கூடாது அல்லது குடி வந்து தங்கறதுக்கு இடம் இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு மாநில அரசு ஓரளவுக்கு ஒழுங்கா தான் வேலை செய்யுது. இதுல நீங்க ஒரு விஷயத்த நான் சுட்டி காட்ட விரும்புறேன். கட்டுக்கடங்காத வெளிமாநில குடியேற்றம் தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் தான் நாங்கள். கட்டுக்கடங்காத மைக்ரேஷன், அன்செக்டு மைக்ரேஷன், அது வந்து தவறு, கூடாது. தமிழ்நாட்டினுடைய வேலை வாய்ப்புகளை இப்படி வெளிமாநிலங்கள்ல வந்து எடுக்கக்கூடாது என்று போராடக்கூடியவர்கள் நாங்கள். அதே நேரத்துல இந்த நேரத்துல அப்படி வெளியிலிருந்து வந்து தங்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் செய்யாம அவங்களுக்கு எல்லா வசதியும் கொடுத்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த முயற்சியிலும் நாங்க தான் முன்னாடி நிற்கிறோம். நல்லா கவனிங்க,
வந்துட்டாங்க. வந்துட்ட பிறகு அவங்களை காப்பாற்ற வேண்டிய அவசியம். அப்போ வந்து வெளி மாநிலம் உள் மாநிலம் அல்லது வந்து லோக்கலு எல்லாம் எல்லாம் அர்த்தம் கிடையாது. நான் ஒரு மனுஷன் இங்கே வந்துட்டாங்க வேலை செய்ய வந்துட்டான், அவனுக்கு எல்லாத்தையும் செய்யணும், இந்த அரசாங்கம் வந்து அனைத்தையும் செய்யணும் அப்படின்னு தான் நாம் வந்து சொல்கிறோம். என்னை பொறுத்த வரையில் அந்த வேலையும் மாநிலங்கள் தான் செய்யுது. இன்னைக்கு சென்னையிலையும் போன்ற இடங்கள்ல வந்து அம்மா உணவகம் போன்றவற்றால் அதிக பலனடைய கூடியவர்களும் அவர்களாக தான் இருக்கிறாங்க. அதை மகிழ்ச்சியோடு நம்ம வந்து வரவேற்கிறோம். உண்மையிலேயே இவர்களை யார் கைவிட்டது? நல்லா கவனிங்க, சென்னையிலும் பெங்களூர்லேயும் திருவனந்தபுரத்துலேயோ கோயம்புத்தூர்லேயோ கொச்சிலேயோ இருக்கக்கூடிய வெளி மாநில தொழிலாளர்கள் அவங்க பாதிக்கப்பட்டாங்க, ஆனால் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சது. ஆனால் மும்பையிலையும் டெல்லியிலும் இருக்கக்கூடிய வெளி மாநில தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவங்க தான் நடந்து போனாங்க, அவங்க தான் அந்த இடத்துல இருக்க முடியாமல் அங்கிருந்து விலகி போக வேண்டியிருந்தது. இந்த நாட்டினுடைய அரசியல் தலைநகரமான டெல்லி தன்னுடைய பக்கத்து மாநிலமான பீகார் உத்தரப்பிரதேசக்காரனை காப்பாற்ற வக்கு இல்லை. இந்த நாட்டின் பொருளாதார தலைநகரமான மும்பைக்கு வந்து அங்கே வந்து இப்போ நேற்று இல்லைங்க 30 வருஷமா 40 வருஷமா அந்த பீகாரியும் அந்த மத்திய பிரதேசக்காரனும் தான் அங்கே வந்து எல்லா வேலையும் செய்கிறான். அவனை காப்பாற்றுக்கு வழி இல்லைன்னு தான் நேற்று 2000 பேரும் வந்து போராடினாங்க. அப்புறம் இந்தியாவில் மிக அதிக பணக்காரர்கள் வசிக்கிற எந்த மாடல் இந்தியாவோட மாடல் சொன்னாரோ அந்த குஜராத் மாநிலத்தில் சூரத்தில் 2 நாளுக்கு முன்னாடி உணவை வந்து பறிக்கக்கூடிய அளவுக்கு கலவரம் நடந்தது. இந்த கேவலம்னா தமிழ்நாட்டில் நடக்கல, கேரளாவில் நடக்கலைங்க. இவர்களுக்கு யார் யார் வந்து வட இந்தியாவில் வந்து மோடிக்கு ஆதரவு தெரிவித்தாங்களோ அந்த இடங்களில் தான் இந்த போராட்டமும் இந்த கலவரமும் வெடிக்குது. ஒரே விஷயந்தாங்க உண்மை, தென் மாநிலங்கள் முழுக்க காலங்காலமாக உருவாக்கி கொண்ட ஒரு சோஷியல் வெல்ஃபேர் அல்லது வந்து ஓரளவுக்கு வந்து மாநில உரிமையின் அடிப்படையிலான பொருளாதாரங்கிறது இங்கே எவ்வளவு மோசமான முதலமைச்சர் வந்தாலும் கூட தக்க வச்சுக்குது. ஆனா வட இந்தியாவில் முழுக்க முழுக்க இவ்வளவு நாளாக நடந்த அந்த சுரண்டல் அப்படியே தொடர்றதுனால ஒரு சின்ன பதற்றம், அதாவது இந்த அளவுக்கு அங்கே நோய் இல்லைனாலும் கூட இந்த குறைந்த அளவுக்கான நோய் தாக்குதல கூட அங்கே சமாளிக்க முடியாத அளவுக்கு அது கடகடகண்டு சரிஞ்சு விழுது. இந்தியாவினுடைய பிரதமர் வந்து இந்த எந்த வித்தியாசத்தையும் கவனிக்காம இந்த நேரத்துல மாநிலங்கள் கையை வலுப்படுத்தாம இந்த நேரம் பார்த்து மாநிலங்களை வந்து அவர் வந்து அதிகாரத்தை பிடுங்குறாரு. ஒரு கருத்து மட்டும் சொல்றேன், அப்புறம் அடுத்து கேளு. சில நாட்களுக்கு முன்னு ஒரு 2 வாரத்துக்குள்ளதான், அதாவது லாக்டவுன் அறிவிச்ச பிறகுதான், நிதி ஆயோக்கு வந்து ஒரு பரிந்துரையை மத்திய அரசு செய்திருக்கு. என்ன பரிந்துரை தெரியுங்களா? ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட மைய மருத்துவமனையை தனியார் மயமாக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்ப நடந்தது. அதாவது வந்து அப்போலோவோ எந்த தனியார் நிறுவனங்களோ தனியார் நிறுவனங்களால் பெரிய அளவுக்கு வந்து இந்த பப்ளிக் ஹெல்த்ல சப்போர்ட் பண்ண முடியலன்னு கண்கூடா பாக்குற நேரத்துல உலகம் முழுக்கவே தனியார் மருத்துவமனைகள் அல்லது வந்து தனியார் சுகாதாரம் அப்படிங்கிறது வந்து பொது சுகாதாரத்துக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்னு வெளிப்படையா தெரிகிற நேரத்துல நிதி ஆயோக்குங்கிற ஒரு நிறுவனம் பிரதமருக்கு என்ன அறிவுரை பண்ணுதுன்னா, மாவட்டங்கள் தலைநகரில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸை தனியார் மயமாக்குங்க, ஏன்னா அது கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளா இருக்கு, மக்கள் அங்கே போறாங்க, உடனே அதை பாவீங்க தனியார் மயமாக்கணும்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட அரசாங்கம் தான் மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப ரொம்ப வெளிப்படையா உங்களுடைய பல விதமான குற்றச்சாட்டுகள் விமர்சனம் முன்வச்சிருக்கீங்க. இந்த நேரத்துல தமிழக ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் ஒற்றுமையா செயல்படணும் அப்படிங்கறதா உங்களை போன்ற பல உறவுகளுக்கு கருத்தாவும் இருக்கு. இன்று வந்து திமுக தமிழக எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டம் வந்து காணொலி காட்சி வழியா நிகழ்த்தி இருந்தாரு. அந்த கூட்டத்தின் இறுதியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ஒரு உயிரிழந்த குடும்பத்திற்கு 1 கோடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க அந்த கூட்டத்தை? முதல் விஷயம், இந்த பிரச்சனை வந்ததுல இருந்து திமுக தலைவர் ஸ்டாலின் தொடர்ச்சியாக என்ன செய்யணுங்கிற அறிக்கைகளை வெளியிட்டு இருக்கிறார். அதே போல அனைத்து இந்திய தலைவர் ராகுல் காந்தியும் தொடர்ந்து வந்து பேசிட்டு வர்றாரு. தமிழக அரசு ஏன் இப்போ நீங்க திமுகங்கிறது வந்து ஒரு பெரிய எதிர்கட்சி மட்டும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 95 பேருக்கு மேல எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஒரு கட்சி சட்டசபையில. ஒரு எதிர்கட்சிகளையும் அனைத்து கட்சிகளையும் கூப்பிட்டு வந்து பேசுறதுக்கு இந்த முதலமைச்சருக்கு என்ன பிரச்சனை, என்ன தடுக்குது? இந்த நேரத்துல கூட நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி வந்து முடிவெடுத்தீங்கன்னா ஏன் இந்த மாதிரியான பிரச்சனை வரப்போகுது? இந்த அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன காரணத்தால் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? மத்திய அரசாங்கத்தினுடைய அழுத்தம் இல்லைன்னா வேற எந்த காரணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குதான் தெரியலங்க, நான் பத்திரிகையாளராக நான் வந்து 80களின் இறுதியில 90களின் தொடக்கத்துல வந்த காலகட்டங்கள்ல இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமா நடக்கும். என்ன சொல்ல போனா ஜெயலலிதாவுக்கு முன்னாடி நிறையவே நடக்கும், நடந்திருக்கு. எதுக்கெடுத்தாலும் இந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் ஒரு வருஷத்துக்கு 10 முறையாவது நடக்கும். அதன் பிறகு ஜெயலலிதா வந்த பிறகுதான் அது குறைய ஆரம்பிச்சது. இப்ப இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம்னு சொன்னாவே கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்து இந்த முதலமைச்சரையா வந்து வராது. இந்த நாட்டுடைய பிரதமரையே வந்து கடைசியில வந்து எல்லா முதலமைச்சரையும் எதிர்கட்சிகளையும் போன்ல பேசியாவது தன்னுடைய கருத்தை சொல்லணும்னு முயற்சி பண்றாரு. இவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒன்னா சேர்ந்து பேசினா என்ன கெட்டு போயிட போறாரு, இல்ல என்ன ஓட்டு இவருக்கு வராம போக போகுது?
மத்திய அரசாங்கத்தின் நிர்பந்தம் தவிர வேற எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அல்லது ரொம்ப ரொம்ப சீப் மென்டாலிட்டியா இருக்கணும் எனக்கு, என்ன என்ன சொல்ல தெரியல எனக்கு. ஆக இந்த நேரத்தில் எதிர்கட்சிகளையும் கூப்பிட்டு உக்காந்து வந்து பேசணும். ஏன்னா ஸ்டாலின் தொடர்ச்சியாக வந்து ஆக்கப்பூர்வமான பல அறிக்கைகளை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஒரு கோடியா 50 லட்சமாங்கிற கேள்வி முக்கியம் கிடையாது. ஒரு கோடி கொடுத்தாதான் என்ன குறைஞ்சு போறீங்க? மட்டும் சொல்றேங்க, நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுல பணம் இல்லாம இல்ல. நீங்க ஒரு ரோடு போடுறதுக்கு 5000 கோடி செலவு பண்ண தயாரா இருக்கிறீங்கன்னா, ஒரு இந்த மாதிரியான நோய் தொற்றுல வந்து இறந்து போற ஒருத்தருக்கு இந்த நேரத்துல 1 கோடி கொடுத்தீங்கன்னா இன்னும் ஒண்ணு குறிச்சிட்டு போறதுக்கு, யாரோ ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக ஒரு ப்ராஜெக்டுக்கு வந்து 3000 கோடி 5000 கோடி 10000 கோடி செலவு பண்ண தயாரா இருக்கிறவங்க பொதுமக்களுக்காக வந்து செலவு பண்ணா என்ன குறைச்சு போறீங்க? என்ன அதனால வந்து உங்களுக்கு வந்து என்ன பெரிய நஷ்டம் வந்துட போகுது? தமிழ்நாடு மத்திய அரசாங்கத்தின் உதவி இல்லைனாலும் கூட சொந்த காலில் நிற்கிற அளவுக்கு வலுவான ஒரு மாநிலம், நமக்கு உரிமை இருக்குது கேட்கிறோம், இல்லைனாலும் நம்மளால எழுந்து நிற்க முடியும். அப்படி முடியலன்னு சொன்னா கஷ்டப்பட்டு உருவாக்கி வந்த அத்தனை பொருளாதார பலத்தையும் நாம் வந்து கடந்த சில ஆண்டுகளை இழந்து விட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். முதல்வர் வந்து முதல்ல செய்ய வேண்டிய வேலை எல்லா கட்சியிலும் கூப்பிட்டு உட்கார வச்சு வந்து பேசி முடிவெடுக்கணும், காணொலி மூலமாகவே பேசி முடிவெடுக்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து அந்த கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் மட்டும் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. இன்னைக்கு உலகத்துல பல நாடுகள்ல இந்த நேரத்துல வந்து கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறதா எல்லா நாடுகள்லயும் வந்து நடக்குது. இன்னும் சொல்ல போனா ஸ்பெயின் போன்ற ஒரு நாடுகள்ல வந்து உருவாக்கக்கூடிய அந்த நேஷனல் கமிட்டிஸ்ல எல்லா கட்சிக்காரர்களையும் போட்டுதான் உருவாக்குறாங்க. இது வந்து அரசியலுக்கு அரசியல் போட்டிக்கான காலம் கிடையாதுங்க. ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் இருந்த பகை மாதிரியான காலமும் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு வந்து எடப்பாடியோ ஸ்டாலினோ அந்த மாதிரியான தன்மையுடைய நபர்களாகவும் எனக்கு தெரியல. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் ஒன்னா உட்காந்து பேசுறதுல என்ன தடை, என்ன பிரச்சனை வந்து எடப்பாடிக்கு வரப்போகுது எனக்கு தெரியல. அதே மாதிரி முக்கியமா இன்னொரு விஷயத்த அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க, அதோட நான் இதை நிறைவேற்ற நினைக்கிறேன். திமுகவுடைய கூட்டத்தில் அவங்க பேசும்போது தன்னார்வலர்களை உதவி செய்யக்கூடாதுன்னு சொன்னதுல ஒரு அரசியல் இருக்கு, இந்த இந்த விஷயத்த வந்து கைவிடணும் மாநில அரசுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாநில அரசு சார்பாக ஒரு சில கட்டுப்பாடுகளை தான் வச்சிருக்கிறோம், அந்த கட்டுப்பாடை நிறைவேற்றிட்டா தன்னார்வல் பண்ணலாம்னு சொல்றாங்க. இந்த விஷயத்துல யார் அரசியல் பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல வந்து அரசு அரசு கிட்ட வந்து வந்த தகவல் வந்து தனியார்கள் என்ஜிஓக்கள் இவங்க எல்லாம் உதவி பண்ணக்கூடாதுன்னு தான் வந்தது. நானும் அதை அதை பார்த்துட்டு தான் கோபமாக ஒரு பதிவும் போட்டேன். அதன் பிறகு விளக்கம் சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது, வந்து கொடுக்கலாம், நாங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு. அவங்க சொன்ன அதே காலத்தில் சென்னையில் ஆர்எஸ்எஸ் மட்டும் வந்து அந்த மாதிரியான செயல்பாட்டுக்கு வந்து அனுமதிச்சாங்க. அகைன் வந்து இங்கே என்ன பிரச்சனை, இந்த அரசு நீங்கள் பாருங்கள், இந்த சுகாதாரம் கல்வி எல்லா துறைகள்லையும் முதல்ல ஒரு அறிக்கை வரும், அதுக்கு எதிர்ப்பு வந்த உடனே அதை மாற்றி ஒரு அறிக்கை விடுவாங்க. இது தொடர்ச்சியாக நடந்துட்டு வருது. அதாவது எந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி மைண்ட்ல மனசுல எந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத அரசாக இது இருக்குது நீங்க பாருங்க. அதாவது இந்த நேரத்துல வந்து மக்கள் உதவி செய்ய வரணும் அப்படின்னு தான் ஒரு அரசாங்கம் முதல்ல சொல்லணும். அப்படி வராங்க அப்படின்னு சொன்னா கட்டுப்பாடு வேணும் தான். யாரு போய் இன்னும் யார் எந்த யார் வந்து தானா வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போய் ஒவ்வொரு வீட்டுக்கு கொடுக்க போறாங்க? கட்டுப்பாடு வேணும் தான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அந்த உதவி வருகிற பட்சத்துல அதை எப்படி கொடுக்கணும் நெறிமுறைப்படுத்துவதுதான். ஏன் அந்த இடத்துல வந்து இப்படி செய்யறீங்க? ஏன்னா இன்னொரு விஷயம் நம்ம மறந்துடக்கூடாது, இங்க கடலூர் போன்ற பகுதிகளில் வந்து வெள்ள பிரச்சனை வந்த காலகட்டத்தில் பொதுமக்கள் கொடுத்த பொருள்களை எல்லாம் வாங்கி ஜெயலலிதா ஸ்டிக்கர் ஒட்டி டிஸ்ட்ரிபியூட் பண்ண கட்சிக்காரங்க இவங்க. மக்களுடைய உதவியை தங்கள் கட்சியின் உதவியாக மாற்றியவர்கள். இதெல்லாம் தமிழ்நாடு என்னைக்கும் மறந்துடாது, இல்லை மறந்துடும் இவங்க நினைச்சாங்கல்ல, அதை விட முட்டாள்தானம் எதுவுமே கிடையாது. ஆக வந்து எல்லா விஷயங்கள்லயும் அரசியல் பண்றது வந்து குறிப்பாக வந்து இந்த அதிமுக அல்லது இந்த கட்சியினுடைய ஒரு குணம் அது. அந்த மாதிரி எல்லாரும் நினைச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், எல்லா உதவியும் வேணும். எப்படி உதவி பண்ணலாம், அதுக்கு என்ன வழிமுறை? நீங்க வந்து ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யணும்னா அங்க இருக்கிற யாரை பார்க்கணும், தாசில்தாரை பார்க்கணுமா, கலெக்டரை பார்க்கணுமா, சப் கலெக்டரை பார்க்கணுமான்னு முன்னாடியே ஒரு சார்ட் போடுங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வட்டத்திலையும் வந்து உதவி நீங்க செய்யணும்னு சொன்னா யாரை அணுக வேண்டும்னு ஒண்ணு போட்டு வாட்ஸ்அப்ல கொடுங்க. அப்ப யாராவது செய்யணும்னு சொன்னா அவங்கள தொடர்பு கொள்றாங்க. அதானே வந்து நமக்கு முக்கியமானது. இந்த நேரத்திலையும் பாருங்க, உதவி சொன்னதுனால சொல்ல வர, கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு வந்து ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களும் தங்களுடைய மொத்த வருவாயில 2% என்னவோ வந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கறது வந்து இந்தியாவில் சட்டம் இருக்கு. அப்படி சிஎஸ்ஆர் மூலமா அவங்க பணம் செலவு பண்ணும் போது அதற்கு வந்து வரி விலக்கு தருவதுங்கிறது வந்து அடிப்படை. ஆனா இந்திய அரசு வந்து அப்படி நீங்க சிஎஸ்ஆர் மூலமா பணம் கொடுத்தா மத்திய அரசு கொடுத்தாதான் வரி விலக்கு கொடுப்பேன், மாநில அரசு கொடுத்தா கொடுக்க மாட்டேன்னு ஒரு பிரச்சனையை வந்து கிளப்புறாங்க. தமிழ்நாடு அரசு அதையும் மீறி வந்து இல்லை நாங்கள் வரி விலை கொடுக்குறோம் நீங்கள் கொடுங்கன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க, அது எந்த அளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த நேரத்தில் யார் யார் வேண்டுமானாலும் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து அந்த உதவி செய்வது கூறுக்க நிற்கிறாங்க. தாங்களும் செய்ய மாட்டேங்கிறான், மற்றவங்களும் செய்ய விட மாட்டேங்கிறான். இதே பிரச்சனை தான் போன வெள்ளத்தின் போது கேரளாவில் வந்தது. கேரளாவுக்கு வந்து யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வந்து ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக கொடுக்கணும்னு நினைச்ச போது வந்து இந்த அரசாங்கம் தான் தடுத்து நிறுத்தது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா, தொடர்ச்சியாக
வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவினுடைய அடிப்படையான பொருளாதார அல்லது வந்து வறுமை ஒழிப்பு நிகழ்வு வறுமை ஒழிப்பு போன்ற திட்டங்களுக்காக வரக்கூடிய மானியங்களை எல்லாம் மத்திய அரசு வாங்கி மாநிலங்களுக்கு வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு இருக்கிற நாடு தான் இது. இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய அரசான மத்திய அரசுங்கிறது வெறுமனே வந்து ஒரு பணிய அரசு, அவ்வளவுதான் விஷயம். இது வந்து 30-40 வருஷமா நடக்குது, எத்தனையோ பதிவுகள் இருக்கு. இன்றைக்கும் நிலைமை தான். இன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு உலக நிறுவனம் வந்து இந்தியாவுக்கு பணம் கொடுக்கணும்னா மத்திய அரசு அந்த பணத்தை மொத்தத்தையும் வாங்கிக்கிட்டு மாநிலத்துக்கு வந்து அதை வட்டி கொடுக்கும். அந்த நிலைமை தான் இந்தியாவில் இன்னைக்கு வந்து நீடிக்குது. மாநில அரசு கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கு பார்த்தாங்கன்னா இவங்களும் அதே போல ஒரு பாதையில வந்து போறாங்க. ஆனா இப்ப திருத்தி அறிக்கை விட்டுருக்காங்க, மறுபடியும் நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதாவது இதெல்லாம் வந்து எளிமையான விஷயங்கள், இதுல ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் கிடையாது. உங்க நாட்டுல சிஸ்டம் ஒன்னு இருந்தா இதெல்லாம் இயல்பா நடக்கும். எந்த நேரத்துல வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் ஒரு மக்களுக்கு வந்து ஒருத்தர் நிதி உதவி தராரு அல்லது ஒருத்தர் வந்து வேற ஏதோ மருத்துவ உதவி தராருன்னா அதுக்கு என்ன சிஸ்டம்னு முன்னாடி உங்ககிட்ட இருக்கணும், ரூல் புக் இருக்கணும். இருந்ததுன்னா எந்த நிலைமை வந்தாலும் அந்த புக்கை நீங்க அனுசரிச்சுட்டு போவீங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஒரு ஜீவோ பாஸ் பண்ற மாதிரி இருந்தா இது பேர் அரசாங்கம் கிடையாது, இதுக்கு பேர் நிர்வாகம் கிடையாது. இது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்து தான், எந்த நாட்டில் வந்து சரியான நிர்வாக முறை இருக்கிறதோ அவங்க இதை எதிர்கொள்றாங்க, எந்த நாட்டில் நிர்வாக முறை சரியா இல்லையோ அவங்களால எதிர்கொள்ள முடியல. இதுதான் அடிப்படையானது விஷயம் இதுல. நிச்சயமா ஒரு நாட்டினுடைய பொது சுகாதாரம் எப்படி இருக்கணும், ஒரு நாட்டினுடைய மாநில உரிமையானது எப்படி பயன்படுத்தப்படணும், மிக முக்கியமாக வெளிமாநில தொழிலாளர்கள் நிலை என்ன அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. இந்த இக்கட்டான நேரத்தில் எங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்களுக்காக உங்களுடைய வருகையும் கருத்தையும் பகிர்ந்து மிக்க நன்றி. நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆர்வம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள், இது உங்கள் ஆதன் தமிழ்.